Students and friends, in the video la neenga paaka poradhu enna na callus culture. Okay, callus na enna, yen callus vandu induce pandrom in vitro la, so and callus oda application enna nu paapom. Okay, so callus culture ku mudhalla theva namakku vandu explant. Okay, va, any part of the plants, if enoda hands la vandu leaf irukku, okay, va, leaf tissue or cotyledon tissue, even immature embryos or seeds, even leaf bark, எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். த ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான் எக்ஸ்பிளான்ட். இந்த எக்ஸ்பிளான்ட் நல்லா சர்ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு, ஸோ இஃப் யூ இனாகுலேட் இன்டு த ஆர்டிஃபிஷியல் மீடியம், ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில் இனாகுலேட் பண்ணிங்கன்னா, ஓகேவா, ஸோ தே வில் ஸ்டார்ட் ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் இனிஷியல் ஃபேஸில். ஸோ கேலஸ் இன்டியூஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. த கேலஸ் இன்டியூஸ் ஆகி முடிச்சோடனே, ஸோ வி வாண்ட் டு மல்டிப்ளை த கேலஸ், ஓகேவா. ஸோ இனிஷியலாக இண்டக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா 240 தான். ஸோ மெயினாக ஆக்சிஜனில் 240 ஐஏஏ கான்சன்ட்ரேஷனில் கேலஸை இன்டியூஸ் பண்ணிட்டோம். இன்டியூஸ் பண்ணுறது, ஸோ வி வாண்ட் டு மல்டிப்ளை த கேலஸ், ஓகேவா. அந்த கேலஸ் டிஷ்யூவை மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன், ஸோ கேலஸ் எப்படி இன்டியூஸ் பண்ணனா, ஸோ ஆக்சிஜன் மீடியத்தில் இன்டியூஸ் பண்ணி டார்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேலஸ் டி டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிரும். இந்த கேலஸை வச்சு தான் வி கேன் ப்ரொடியூஸ் சொமாட்டிக் எம்பிரியோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், சொமாட்டிக் எம்பிரியோ வந்து பிளான்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கேலஸை வச்சு வி கேன் யூஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நாவல் காம்போனன்ட்ஸ், ஓகேவா. இப்போ ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பேக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள, மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள நாவல் காம்போனன்ட்ஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்குது. இந்த கேலஸை வச்சு சஸ்பென்ஷன் கல்ச்சர் பண்ணலாம், லிக்யூடில் கல்ச்சர் பண்ணிங்கன்னா வில் கெட் த லிக்யூட்ஸ் தட் செல்ஸ், த பிளான்ட் செல்ஸ் கிடைக்கும். அந்த பிளான்ட் செல்ஸை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அதர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கேலஸை வந்து சொமாட்டிக் எம்பிரியோ கன்வெர்ட் பண்ணி இந்த கேலஸை நம்ம க்ரையோ கன்சர்வேஷன் பண்ணிக்கலாம். பிளான்ட் மைக்ரோவியல் இன்ட்ராக்ஷன் ஸ்டடிஸ்க்கு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு ஃபங்கல் டிசீஸை உருவாகுது, அப்போ பிளான்ட்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா இந்த பிளான்ட் செல்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணி, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபைலிங்கை படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேலஸை வச்சு இந்த கேலஸ் டிஷ்யூவில் ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டடிஸ், அதாவது மரபணு மாற்று வைக்கிற பயிர்களோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு இதை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. மல்டிபிள் வேஸில் இந்த கேலஸை இன்டியூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதுதான் இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்குறது. ஸோ அந்த கேலஸை இன்டியூஸ் பண்ணுறது மெயின்டெனன்ஸ், இப்போ கேலஸ் இன்டியூஸ் பண்ணியாச்சு, மல்டிப்ளிகேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸில் இதில் எம்பரோஜெனிக் கேலஸ் இருக்கு, நான் எம்பரோஜெனிக் கேலஸ் இருக்கு. எம்பரோஜெனிக் கேலஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஏ பிளான்லெட்ஸ், அதாவது எம்பரோஜெனிக் கேலஸில் நம்ம பிளான்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நான் எம்பரோஜெனிக்கில் பிளான்லெட்ஸ் வராது, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன்லேயே போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த கேலஸோட இண்டக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ பார்த்தது ஹவு டு இன்டியூஸ் த கேலஸ், கேலஸ் மல்டிப்ளிகேஷன், அதுலேருந்து சொமாட்டிக் எம்பிரியோ. இன்னொன்று, கேலஸை இன்டியூஸ் பண்ணி சொமாட்டிக் எம்பிரியோவை கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவலை குறைச்சி சைட்டோகைனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த எம்பிரியோஸ். இந்த எம்பிரியோ மெச்சுரேஷன் பண்ணுறதுக்கு ஏபிஏ, ஓகேவா, மெச்சுரேஷன் பண்ணிவிட்டு தென் எம்பிரியோ வில் ஜெர்மினேட் வித் ஹெல்ப் ஆஃப் சைட்டோகைனில் பிஏபி போட்டு ரூட்டிங்க்கு நம்ம எங்ஏஏ போட்டோமா, ஸோ வில் கெட் ஏ கம்ப்ளீட் பிளான்லெட்ஸ் ஃப்ரம் த சொமாட்டிக் எம்பிரியோஸ். இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது கேலஸ் கல்ச்சரோட பயன்களும் எப்படி இன்க்ளூஸ் பண்ணுறோன்னு. ஓகேவா, தேங்க்ஸ்.